வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு அறிவியலை லேசா சுத்தி பார்த்துட்டு அங்குள்ள நிலவரங்களை என்னென்னு தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா போக போறது ஐந்தருவி, அதாவது ஃபைவ் ஃபால்ஸ். ஐந்தருவியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, லேசான ஒரு மழை அப்பப்ப விட்டு பெய்யுது, பனிமூட்டமா இருக்கு. இங்கேருந்து அந்த மலைகளெல்லாம் பார்க்கும்போ தெல்ல தெளிவா தெரியும், ஆனா சுத்தமா தெரியல, பனி சூழ்ந்து இருக்கு மலைகளை. சாரமலை மாதிரி லேசா படகுலாம், இது சவாரி கிடையாது. இப்போதைக்கு பாருங்க எந்த அளவுக்கு, இது பூரா பனிமூட்டம் தான், ஆனா லேசான ஒரு தூரம் அப்பப்போ பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நல்லாவே இருக்கு, நல்ல ஜில்லுன்னு ஒரு கிளைமேட் இருக்கு. ஐந்தறி மட்டும் இல்ல, எல்லா குற்றால பகுதியிலயும் வெயில் அடிக்கல. இன்னைக்கு உரம் மேகமூட்டமா தான் இருந்துகிட்டு இருக்கு. சோ ஐந்தறியோடைய கார் பார்க்கிங், கார் பார்க்கிங்ல அதிக அளவு கார்களே இல்ல. சுற்றுலா பயணிகள் ரொம்ப குறைஞ்ச அளவு தான் வந்திருக்காங்க. உள்ள போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு நிலவரங்கள் இருக்குன்னு. கார் பார்க்கிங்க பொறுத்தவரைக்கும் பாருங்க, ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. கார்களே அதிக அளவு இல்ல, ரொம்ப குறையா இருக்கு. ஆள் நடமாட்டமே இல்ல, ரொம்ப வெறிச்சோடி கிடக்கு ஐந்தறி பூராமே. வந்தா நல்லாவே குளிக்கலாம் முழுக்க. ஆனா செவ்வாய்க்கிழமை நைட்டு தடை போட்டிருந்தாங்க, இன்னைக்கு காலையில தடையை நீக்கிட்டாங்க. சோ குளிக்கலாம், தடை எதுவும் கிடையாது இப்போதைக்கு. அதிகமா மழை பெஞ்சு இன்னும் வெள்ளப்பெருக்கு எடுத்தா தான் தடை போடுவாங்க. இப்போதைக்கு தடை கிடையாது, நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க வந்த சுற்றுலா பயணிகள். பாருங்க ஆண்கள் பகுதியில் எத்தனை பேர் இருக்கான்னு, ரொம்ப குறையா இருக்காங்க. அதே மாதிரி பெண்களும் ரொம்ப குறையா இருக்காங்க. தண்ணியை பொறுத்தவரைக்கும் எல்லா தடங்கள்லயுமே நல்லா வருது, அஞ்சு தடங்கள்லயும் அற்புதமா தண்ணி வருது. குற்றாலத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா பகுதியிலுமே கூட்டம் குறைவா தான் இருக்கு, குளிக்கலாம். எங்கேயுமே தற்போது தடை கிடையாது. அதே மாதிரி பழைய குற்றாலத்தையும் தண்ணி வருது, நல்லா குளிக்கலாம். உங்கள் குற்றாலம் குட்டி. சிற்றறிவியும் அதே போலதான், சிற்றறிவில கூட்டம் இல்லை இன்னைக்கு. இல்லைன்னா கேட்டு துறக்கும் போதே கூட்டம் அதிக அளவு இருந்துகிட்டு இருக்கும். சோ இன்னைக்கெல்லாம் சுத்தமாவே கூட்டம் இல்லை, யாருமே அந்த சைடு போகாத மாதிரி தான் இருந்தது. காலையில கேட்டு துறக்கும் போதே நான் அந்த சைடு இருந்தேன். சோ சிற்றறிவியை பொறுத்தவரைக்கும் காலையில 7 மணிக்கு திறந்துருவாங்க, சாயந்தரம் 3 to 5 அடைச்சிருவாங்க. இதுல நேரம் உள்ள போனதும் அங்க போய் டிக்கெட் எடுத்து நம்ம குளிக்கலாம். பெண்களுக்கு தனி பகுதி இருக்கு, ஆண்களுக்கு தனி பகுதி இருக்கு. ரெண்டு பகுதியிலுமே நல்ல ஒரு தண்ணி வருது இந்த பகுதியில. ஆனா எல்லாம் வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு சிற்றறிவியை பொறுத்தளவுக்கு. அடுத்து நம்ம பிரதான அருவி. பிரதான அருவியை பொறுத்தவரைக்கும் அதே போலதான், கூட்டம் ரொம்ப குறைவா இருக்கு. சுற்றுலா பயணிகள் குறைஞ்ச அளவு தான் வந்திருக்காங்க. சோ ஐயப்ப பக்தர்களை தான் கொஞ்சம் கணிசமான அளவு இருக்காங்க. இது குற்றாலநாதர் சிவன் கோயில். இந்த கோயில் பஜார்கள்லயும் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, ரொம்ப தெருவே ரொம்ப வெறிச்சோடி தான் கிடந்தது. அடுத்து அருவியில எவ்வளவு தண்ணி உள்ளதுன்னு அதையும் பார்ப்போம். அருவியோட நிலவரங்கள் பார்த்தோம்னா இங்க இருந்து பார்க்கும் போதே தெரியுது தண்ணி கொஞ்சம் கூடி இருக்கு. நேத்தையை விட தண்ணி நல்லாவே வருது குளிக்கிற மாதிரி பாருங்க. இங்க இருந்து பார்த்தாலே தெரியும் அது. கிட்ட போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு தண்ணி விழுதுன்னு. தண்ணி நல்லாவே கூடியிருக்கு. ஸோ பெண்கள் கூட்டம் ரொம்ப குறைவா தான் இருக்கு. நான் சொன்ன ஐப்ப பக்தர்கள் தான் அதிகமா தெரியுதாங்க கண்ணுக்கு. தண்ணியை பாருங்க, நேற்று ஒரு ரொம்ப கம்மியா விழுந்தது. பெண்கள் பகுதியில நல்லா விழுது, ஆண்கள் பகுதியில் அதை விட அதிகமா விழுது. ஸோ எவ்வளவு கூட்டம் வந்தாலும் மெயின் அருவிலையும் குளிச்சிடலாம், அந்த அளவுக்கு தண்ணி விழுந்துகிட்டு இருக்கு. ஆனா குளிக்க தான் கூட்டம் இல்லைன்னே சொல்லணும். அதே போல புலியருவியும் பார்ப்போம். புலியருவியை பொறுத்த அளவுக்கு கார்கள்லாம் குறைஞ்ச அளவு தான் போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தது. அதிக அளவு ஆள் நடமாட்டமே இல்லை அந்த பகுதியில். இது புலியரோட என்ட்ரன்ஸ், இது புலியரோட கார் பார்க்கிங் பாருங்க. கார்களே சுத்தமா இல்லை, மொத்தத்துல ஒரு கார் 5-6 bike தான் நிக்கி. சோ உள்ள போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு தண்ணி விழுந்துகிட்டு இருக்குன்னு. மழை பெஞ்சையில தண்ணி கூடியிருக்கு, இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது தண்ணி நல்லாவே கூடியிருக்கு. நேத்தெல்லாம் இந்த பகுதியில ரொம்ப குறையா வந்து இன்னைக்கு நல்லாவே வருது தண்ணி. சோ எவ்வளவு கூட்டம் வந்தாலும் குளிக்கிற மாதிரி தான் தண்ணி விழுது. சோ அதை இதை பார்த்தாலே நமக்கு நிலவரம் தெரிஞ்சிடும். அடுத்தது கோயிலுக்கு முன்பகுதி. முன்பகுதியிலயும் நல்லா தண்ணி வருது பாருங்க, யாருமே இல்ல குளிக்கிறதுக்கு. அவ்வளவு அழகா தண்ணி வருது, எவ்வளவு கூட்டம் வந்தாலும் குளிச்சிடலாம், அந்த அளவுக்கு தண்ணி விழுந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி கோயிலுக்கு பின்பகுதி பிரதான தடம் புலியருவியை பொறுத்தளவுக்கு, அங்கேயும் நல்லா 3 தடங்கள்லயும் நல்லா தண்ணி வருது, அற்புதமா தண்ணி வருது. கூட்டம் ரொம்ப நார்மலா தான் இருந்தது. நார்மல்னா இது உள்ளூர் கூட்டம் தான், வெளியூர் கூட்டம் கிடையாது.